வணக்கம். சுதந்திரமடைந்து 75 ஆண்டுகள் கடந்துவிட்டன. ஆனால் காலனித்துவ மனப்பான்மையும் தாழ்வு மனப்பான்மையும் இன்னும் இந்திய மனங்களில் உள்ளது. வெள்ளையர்கள் விட்டு சென்ற அவர்களது அடையாளங்களை, நம்மவர்களை அடிமைகளாக நடத்தியவர்களின் சின்னங்களை, அவர்கள் நம்மை அடக்கி ஆண்டிருந்தார்கள், நமது நாட்டை கொள்ளையடித்து சென்றார்கள், நமது செல்வங்களை அனுபவித்துக் கொண்டு நம்மையே அடிமைகளாக வைத்திருந்தார்கள் என்று நினைவூட்டும் அந்த அடிமை சின்னங்களை அகற்றுவதற்கு, தூக்கி வீசுவதற்கு ஏனோ 65 ஆண்டுகளுக்கு மேலாக முன்பிருந்த அரசுகள் எந்த நடவடிக்கையும் எடுத்திருக்கவில்லை, எந்த முயற்சியும் எடுத்திருக்கவில்லை, ஏன் அது பற்றி சிந்தித்திருக்கவே இல்லை. ஆனால் அதிர்ஷ்டவசமாக பிரதமர் மோடி ஆட்சிக்கு வந்த 2014 முதல் இந்தியாவை காலனித்துவ சிந்தனையில் இருந்து வெளியேற்றுவதற்காக, இந்திய மனங்களிலிருந்து காலனித்துவ எண்ணத்தை துடைத்தறிவதற்காக, நம்மை அடிமைகளாக்கி ஆண்டவர்கள் விட்டு சென்ற அவர்களது அடையாளங்களை தூக்கி வீச, இந்தியாவின் புகழ்பெற்ற பாரம்பரியத்தை மீட்டெடுக்க பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. அவ்வாறு 2014 ஆண்டிலிருந்து இந்தியாவில் காலனித்துவ நீக்கம் செய்ய அரசாங்கம் மேற்கொண்ட 7 மிகவும் தாக்கமிக்க விஷயங்களை இங்கு பார்க்கலாம். முதலாவது நடவடிக்கை, அபைட் வித் மீ டூ, ஏ மேரே வதன் கே லோகோ. இந்தியா சுதந்திரமடைந்து இத்தனை ஆண்டு காலமாக குடியரசு தின கொண்டாட்டத்தின் போது அபைட் வித் மீ என்ற அந்த பிரிட்டிஷாரின் பாடல் இசைக்கப்பட்டு வந்தது. 1950 ஆண்டு முதல் இந்தியாவின் குடியரசு தின கொண்டாட்டங்களில் பீட்டிங் ரெட்ரீவ் செரிமோனி, அதாவது பாசறை திரும்புதல் நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக இந்த பாடல் இருந்து வருகிறது. அப்போது இசைக்கப்பட்டு வந்த அந்த அபைட் வித் மீ எலிசபெத் ராணியின் திருமணத்தில் இசைக்கப்பட்ட ஒரு கிறிஸ்துவ கீதமாகும். இந்திய திருநாட்டின் குடியரசு தினம் நமது சுதந்திர போராட்ட வீரர்களை நினைவு கூர்ந்து நமது பாரம்பரியம் எவ்வளவு பெருமை வாய்ந்தது என்பதை உணர்த்துவதாக அமைய வேண்டியதல்லவா? அப்படிப்பட்ட ஒரு சிறப்புமிக்க நாளை கொண்டாடுவதற்கு சுதந்திர இந்தியா எதற்காக பிரிட்டிஷார் இயற்றிய கிறிஸ்துவ கீதத்தை தேர்வு செய்தது என்பது தெரியவில்லை. நாம் சுதந்திரமடைந்த 75 ஆண்டு காலம் வரை இதை செய்து வந்துள்ளோம் என்று கூறும்போது வெட்கமாகத்தான் உள்ளது. ஆனால் தேசத்தை நேசிக்கும் ஒரு தலைமை அதிகாரத்திற்கு வந்தால் எத்தகைய மாற்றங்கள் ஏற்படும் என்பதற்கு ஒரு உதாரணமாக இப்போது அபைட் வித் மீ என்ற அந்த பாடல் இசைப்பதை நீக்கிவிட்டு அதற்கு பதிலாக 1962 இந்திய சீன போரில் உயிர் தியாகம் செய்த இந்திய வீரர்களை நினைவு கூறும் பாடலான ஏ மேரே வதன் கே லோகோ என்ற பாடல் இசைக்கப்படுகிறது. ஜனவரி 29, 2022 அன்று அபைட் வித் மீ என்ற பிரிட்டிஷாரின் பாடலுக்கு பதிலாக இந்திய சீன போரில் உயிர் தியாகம் செய்த இந்திய ராணுவ வீரர்களை நினைவு கூறும் ஏ மேரே வதன் கே லோகோ இசைக்கப்பட்ட போது இந்திய தேசத்தை நேசிக்கும் அனைவரும் சிலிர்ப்படைந்து உணர்ச்சி பெருக்கில் மிதந்தார்கள் என்றுதான் கூற வேண்டும். இரண்டாவது, இந்திய கடற்படைக்கான புதிய கொடி. காலனித்துவ சிந்தனை அல்லது அடையாளம் பதிந்திருந்த மற்றொரு விஷயம் இந்திய கடற்படையின் கொடியாக இருந்தது. எனவே அதிலுள்ள பிரிட்டிஷாரின் அடையாளத்தை நீக்கிவிட்டு புதிய கொடி வடிவமைக்கப்பட்டுள்ளது. இப்போது இந்திய கடற்படையின் புதிய கொடியிலிருந்து பிரிட்டிஷார் காலத்தைய சிவப்பு பட்டைகள் நீக்கப்பட்டு அதற்கு பதிலாக கொடியின் மேலிடது மூலையில் மூவர்ண கொடி அமைந்துள்ளது. வலதுபுறத்தில் எண்கோண கவசத்தில் நமது தேசிய சின்னமான அசோக சின்னம் நங்கூரத்தின் மேல் அமர்ந்திருக்கிறது. அதற்கு கீழே கடற்படையின் முத்திரை சம்னோ வருணா உள்ளது. சமுத்திரத்தின் கடவுள் வருணன் நமக்கு அருளட்டும் என்பதாகும் சம்னோ வருணா என்பதன் பொருள். தேசிய சின்னத்தை சுற்றியுள்ள தங்க கரையானது சத்ரபதி சிவாஜி மகாராஜின் முத்திரையிலிருந்து ஈர்க்கப்பட்டதாகும். சுதந்திரத்திற்கு பிறகும் 75 ஆண்டு காலம் ஆங்கிலேயர்களின் சின்னத்தை ஏன் வைத்திருந்தோம் என்பதுதான் இங்கு நமக்கு எழக்கூடிய கேள்வியாக உள்ளது. தேசப்பற்று என்பதை கூறி ஏமாற்றுகிறார்கள் என்று வாதிடுபவர்கள் இதற்கு முன் யாருக்கும் ஏன் இது தோன்றவில்லை என்பதை கூறவேன். மூன்றாவது, ராஜ்பாத் என்பது கர்த்தவ்ய பத் என்று பெயர் மாற்றப்பட்டுள்ளது. இந்த ராஜ்பாத் என்பது சுதந்திரத்திற்கு முன்பு கிங்ஸ்வே, அதாவது மன்னரின் வழி என்று அறியப்பட்டிருந்தது. இது பிரிட்டிஷ் ஆட்சியின் போது மன்னர் 5ஜார்ஜின் பெயராக அழைக்கப்பட்டிருந்தது. சுதந்திரத்திற்கு பிறகு அது இந்தியில் மொழிபெயர்க்கப்பட்டு ராஜ்பாத் ஆனது. இந்திய மக்களை வெறும் அடிமைகளாக மட்டுமே கருதிய பிரிட்டிஷ் ராஜ்யத்தில் இந்த பாதை ராஜபாதையாக இருந்தது. ஆனால் இப்போது பிரதமர் நரேந்திர மோடி ஆட்சியில் அந்த ராஜ்பாத் கர்த்தவ்ய பாத் என்று பெயர் மாற்றப்பட்டுள்ளது. கர்த்தவ்ய பாத் என்றால் கடமையின் பாதை என்பதாகும் பொருள். இந்தியா போன்ற ஒரு ஜனநாயக தேசத்தில் ராஜபாதை என்பதற்கு எந்த அர்த்தமும் இல்லை. ஏனென்றால் நமக்கு இங்கு யாரும் ராஜாவாக இல்லை. இந்த பாதையை பயன்படுத்துபவர்கள் மக்களின் வேலைக்காரர்கள். எனவே கர்த்தவ்ய பாதை ராஜபாதையை விட அதிக அர்த்தமுள்ளதாக இருக்கிறது. இது பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் கருத்து. இதற்கு முன்பு இவர் போன்ற ஒரு பிரதமர் இருந்திருக்கவில்லை என்பதற்கு வேறு சான்று தேவையில்லை அல்லவா? காரணம், இதுவரை இருந்தவர்கள் ராஜபாதையில் பயணிக்கும் போது அவர்களது மனங்களில் என்ன தோன்றியது என்பது தெரியாது. ஆனால் இவருக்கு, நாம் இந்த தேசத்து மக்களின் சேவகர்கள் தானே, பின்னர் நாம் பயணிக்கும் இந்த பாதை எப்படி ராஜபாதையாக இருக்க முடியும்? இங்கு மக்கள் தானே அனைத்தும், பின்னர் ராஜாவிற்கு என்ன வேலை? ராஜாவே இல்லாமல் உள்ள நிலையில் ராஜபாதைக்கு என்ன வேலை என்று சிந்தித்த காரணத்தால் தானே அந்த பெயரை நீக்கிவிட்டு அதில் செல்பவர்கள் மக்களுக்கான கடமையை ஆற்ற செல்கிறார்கள் என்ற பொருளில் கர்த்தவ்ய பாத், அதாவது கடமையின்
பாத என்று பெயர் மாற்றம் செய்துள்ளார். இவரை நாட்டின் சிறந்த பிரதமர் என்று கூறுவதற்கு இந்திய தேசத்தை நேசிக்கும் ஒருவராக இருந்தால் போதாதா? பாஜகவை சேர்ந்தவராக இருக்க வேண்டுமா என்ன? அடுத்தது இந்தியா கேட்டில் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸின் சிலை. நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸின் 28 சிலை இப்போது இந்தியா கேட்டின் பிரமாண்டமான விதானத்தின் கீழ் நிறுவப்பட்டுள்ளது. முன்னதாக இந்த விதானத்தில் 1968 ஆண்டு வரை 5 சார்ஜ் மன்னரின் சிலை இருந்தது. அதாவது இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகும் 20 தேசத்தின் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த இடத்தில் இந்த தேசத்தின் மக்களை அடிமைப்படுத்தி ஆண்டிருந்த பிரிட்டிஷ் அரசரின் சிலையை வைத்திருந்துள்ளார்கள். 5வது பட்ஜெட் பிரீஃப் கேஸிற்கு பதிலாக பாகி கட்டா. 2019 ஆண்டில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பட்ஜெட் பிரீஃப் கேஸ் கலாச்சாரத்தை கைவிட்டு பட்ஜெட் ஆவணங்களை எடுத்துச் செல்ல பாகி கட்டாவை தேர்ந்தெடுத்து வரலாறு படைத்தார். பிரீஃப் கேஸ் கொண்டு செல்வதும் பிரிட்டிஷார் கலாச்சாரமாக உள்ளதால் அதற்கு பதிலாக பாகி கட்டா, அதாவது கணக்கு பேரேடு எடுத்துச் செல்லும் வழக்கத்தை மாண்புமிகு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கொண்டு வந்துள்ளார். 6, 3 அந்தமான் தீவுகள் பெயர் மாற்றப்பட்டுள்ளன. பிரிட்டிஷார் விட்டுச் சென்ற அடையாளங்களை அகற்றும் நடவடிக்கைகளின் பாகமாக பிரிட்டிஷ் அதிகாரிகளின் பெயரிடப்பட்ட 3 அந்தமான் தீவுகள் இப்போது மறுபெயரிடப்பட்டுள்ளன. அதன்படி கிழக்கிந்திய நிறுவனத்தின் ஹைட்ரோகிராஃபர் டேனியல் ராஸ் பெயரிடப்பட்ட ராஸ் தீவு இப்போது நேதாஜி சுபாஷ் சந்திர போஸின் பெயரிடப்பட்டு போஸ் தீவு என்று மாற்றம் பெற்றுள்ளது. பிரிட்டிஷ் பிரிகேடியர் ஜெனரல் ஜேம்ஸ் நீல் பெயரிடப்பட்ட நீல் தீவு இப்போது ஷஹீத் தீவு என்று பெயர் மாற்றப்பட்டுள்ளது. மற்றொரு பிரிட்டிஷ் ஜெனரல் ஹென்ரி ஹேவ்லாக்கின் பெயரிடப்பட்ட ஹேவ்லாக் தீவு இப்போது ஸ்வராஜ் தீவு என்று அழைக்கப்படுகிறது. 7 இந்தியாவில் உள்ள இந்த தீவுகள் 1857 சுதந்திர போரில் இந்தியர்களுக்கு எதிராக கிழக்கிந்திய கம்பெனிக்காக போராடிய பிரிட்டிஷ் ராணுவ வீரர்களின் பெயரை கொண்டிருந்தன. அதை மாற்ற வேண்டும் என்ற எண்ணம் ஏனோ முன்பிருந்த ஆட்சியாளர்களுக்கு சுதந்திரம் அடைந்த இத்தனை காலம் வரை உருவாகி இருக்கவில்லை. 7வது பட்டமளிப்பு விழாக்களில் பாரம்பரிய ஆடைகள். இந்திய பல்கலைக்கழகங்கள் பட்டமளிப்பு விழாவிற்கு அங்கி மற்றும் தொப்பி அணியும் பிரிட்டிஷ் பாணியை கடைபிடித்து வருகின்றன. இப்போது UGC பட்டமளிப்பு விழாக்களுக்கு இந்திய பாரம்பரிய கைத்தறி ஆடைகளை அணியுமாறு பல்கலைக்கழகங்களை கேட்டுக் கொண்டுள்ளது. பல பல்கலைக்கழகங்கள் ஏற்கனவே இதை பின்பற்ற தொடங்கியிருப்பதை பார்ப்பது மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது. எனவே இனி பட்டம் பெறும் விழாக்களுக்கு மாணவர்கள் உங்களுடைய பல்கலைக்கழகங்கள் கூறினாலும் இல்லாவிட்டாலும் பாரம்பரிய உடைகளை அணிந்து செல்லுங்கள். சமீபத்தில் 75வது சுதந்திர தினத்தில் பிரதமர் மோடி பேசுகையில், மற்றவர்களைப் போல் நம்மை காட்டிக்கொள்ள தேவையில்லை, நாம் இருக்கும் வழியில் தைரியத்துடன் ஊக்கத்துடன் நிற்போம், அடிமைத்தனத்திலிருந்து மட்டுமல்ல அடிமைத்தன எண்ணங்களில் இருந்தும் நமக்கு விடுதலை வேண்டும், நம்முடைய இருப்பில் அடிமைத்தனத்தின் எந்த தடயமும் இருக்கக்கூடாது, அதை நாம் செய்ய வேண்டிய நேரம் இது என்று பேசியுள்ளார். இங்கு அரசியலும் கட்சிகளும் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கட்டும், அரசியல் மாற்றுக் கருத்துக்கள் இருக்கலாம், ஆனால் தேசத்தின் நலன் சார்ந்த விஷயங்கள் என்று வரும்போது நாம் ஒற்றுமையுடன் தேச நலன் ஒன்றுக்கு மட்டுமே முக்கியத்துவம் அளித்து சிந்திக்க வேண்டும், செயல்பட வேண்டும். அந்த வகையில் பார்க்கும்போது பிரதமர் மோடியும் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனும் எந்த கட்சியை சார்ந்துள்ளார்கள் என்பது விஷயமல்ல, ஆனால் அவர்கள் இந்த நாடு சுதந்திரமடைந்து இத்தனை ஆண்டுகளாகியும் இங்கு பரவி கிடக்கும் பிரிட்டிஷாரின் அடையாளங்களை, அந்த அடிமை சின்னங்களை அகற்ற வேண்டும், அவற்றுக்கு பதிலாக அந்தந்த இடங்களில் இருக்க தகுதியான அடையாளங்களை வைக்க வேண்டும் என்று சிந்தித்த அவர்களது சிந்தனையை பாராட்ட தயங்கக்கூடாது. அதுதான் நல்ல குடிமக்களுக்கான அடையாளமாக இருக்க வேண்டும். அவ்வாறு எந்த தலைவராக இருந்தாலும் எந்த கட்சியை சேர்ந்தவராக இருந்தாலும் அவர் இந்த நாட்டிற்காக செய்யும் நல்ல விஷயங்களை பாராட்டவும் எந்த தலைவராக இருந்தாலும் அவர் செய்யும் தவறை சுட்டிக்காட்டவும் கூடிய மனப்பக்குவத்தை குடிமக்கள் அடைந்துவிட்டால் தலைவர்கள் தவறு செய்வதும் குறையும். இந்த நாட்டின் நன்மைக்காக பாடுபடும் தலைவர்களுக்கு நாம் செலுத்தும் நன்றி கடனாகவும் அது அமையும். அந்த வகையில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி செய்துள்ள எண்ணற்ற சாதனைகளில் இங்கு கூறியுள்ள 7 விஷயங்களும் உட்படுகின்றன என்பது இந்திய தேசத்தை நேசிக்கும் அனைவருக்கும் பெருமைக்குரிய விஷயங்கள்தான். அந்நிய அடையாளங்களை அகற்றி நமது பாரம்பரியத்தை போற்றி இந்தியர் என்பதில் பெருமிதம் கொள்வோம். இணைந்தே இன்னும் பல சாதனை புரிவோம். ஜெய்ஹிந்த்.